நம்மளுடைய யூனிவர்ஸ் கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் வருடங்கள் ஆகுது. ஐ மீன் நம்ம யூனிவர்ஸுடைய ஏஜ் கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் வருடங்கள். நம்ம யூனிவர்ஸ் பிறந்து அடுத்த 430 மில்லியன் வருடங்கள்லேயே ஒரு கேலக்சி உருவாயிருக்கு. இதை நம்ம GNZ11 சொல்லுவோம். இந்த கேலக்சி தான் இப்போ வரைக்குமே நம்ம கண்டுபிடிச்ச ரொம்ப ரொம்ப பழமையான கேலக்சி. இந்த பழமையான கேலக்சிக்கு நம்ம ஜேம்ஸ் மூலியமாக இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய பல ஆச்சரியங்களை இப்போ நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். ஐ எம் லவ்பால கார்த்திகேயன், யூஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். ரீசெண்டாக வெப் டெலிஸ்கோப்பில் எடுத்த டேட்டாவை ரெண்டு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து டிகோட் பண்ணாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்க்க தான் போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோ உங்களை சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்பேஸில் டைம் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா வெப் டெலிஸ்கோப் நம்மளை பல இடத்துக்கு நம்ம கூட்டி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் GNZ11 அப்படின்ற இந்த கேலக்சிக்கு இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது. இந்த கேலக்சியை நம்ம இதில் மட்டும்தான் பார்த்துருக்கோம், ஆனால் கண்டிப்பாக கிடையாது. சந்திரா எக்ஸ்ரே மூலியமாக பார்த்துருக்கோம், தென் நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாக பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்தா இந்த ரெண்டு பேருடைய கம்பேர் பண்ணும்போது வெப் டெலஸ்கோப் பல படிகள் மேலே இருக்குது. வெப் டெலஸ்கோப்புடைய டேட்டாவை ரெண்டு வெவ்வேறு டீம்ஸ் வந்து டீகோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஒரு டீம் வந்து இந்த டெலஸ்கோப் மூலியமாக எடுத்த டேட்டாவில் இந்த கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம வெவ்வேறு டெலஸ்கோப்புடைய டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்தொலைநோக்கி நமக்கு கொஞ்சம் தெளிவான பார்வையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. தென் தெளிவான ஆதாரத்தையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வேகமாக சுற்றுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அங்கேருந்து வெளிப்படக்கூடிய அந்த எக்ஸ்ரே மாதிரியான கதிர்கள் இருக்கு இல்லையா, அதோடைய பிரைட்னஸ் அண்ட் அதோடைய இன்டென்சிட்டி மூலியமாக தான் நம்ம இது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. அதுக்கான காரணம் அந்த பிளாக் ஹோல் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பொதுவாக பிளாக் ஹோல் சுற்றும்போது அதை சுற்றி ஆக்குரசி டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். தென் பல வகையான பொருட்கள் இருக்கும். இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த GNZ11 அதிகமான வாயுவை சேமிக்கிற அந்த பகுதியை பார்த்துருக்காங்க. அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, இங்கே வாயுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோன்றத சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நம்ம இந்த குழு எக்கச்சக்கமான ரசாயனங்கள் இங்கே மாறுது, இது பல ரசாயனங்கள் அயனியாக்கம் செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தனிமங்களுடைய அறிகுறிகள் தான் நம்ம இந்த கேலக்சியை இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடாக இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஒரு கேலக்சியாக மாற்றுது அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. வெப் டெலஸ்கோப்புடைய ஒரு முக்கியமான ஒரு யூனிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா நம்ம நிற்காம சொல்லலாம், அதாவது நியர் இன்ஃப்ராரெட் கேமரா. இதை நம்ம மற்ற டெலஸ்கோப்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. ஸோ இதன் மூலியமாக பல மணி நேரங்களாக இந்த கேலக்சியுடைய மையத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பல மணி நேரங்கள் அப்படிங்கிறது மற்ற கேலக்சியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். இது ரொம்ப தூரமாக இருக்குது. தென் வேறு டெலஸ்கோப்பை நம்ம எடுத்துட்டோம்னா இதை பல மணி நேரங்கள்ன்றத விட ஒரு சில நாட்கள் கூட நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். ஸோ இதை கால வேறுபாடுகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தனால தான் இதனுடைய அளவு, அதாவது நம்ம மேஸ்ன்னு சொல்லுவோம், இந்த GNZ11 அப்படின்ற இந்த பிளாக் ஹோல் கிட்டத்தட்ட 2 மில்லியன் சூரியனுக்கு ஈக்குவலான மேஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட் ஸ்கேல் வச்சுக்கோங்களேன், ஒரு பிரம்மாண்டமான தராசு ஒன்று இருக்குது. அந்த தராசுடைய ஒரு பகுதியில் நம்ம இந்த பிளாக் ஹோலை வைப்போம், இன்னொரு பகுதி வந்து கண்டிப்பாக ரொம்ப மேலே இருக்கும். ஏன்னா ஒரு பகுதியில் வந்து பிளாக் ஹோல் இருக்கிறனால ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறனால அந்த பிளாக் ஹோல் இருக்கிற அந்த தட்டு ரொம்ப கீழே இருக்கும். ஒருவேளை அந்த தட்டை நம்ம மேலே தூக்கணும், ஈவனாக வைக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தட்டில் நம்ம சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட 2 மில்லியன் சூரியனை நம்ம ஃபில் பண்ணோம்னா மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், 2 மில்லியன் சூரியனுக்கு ஈக்குவலான மேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம ஆச்சரியமாக பார்த்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டீம்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டாவது இருக்கக்கூடிய டீமுடைய ஸ்டேட்மெண்ட் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் டீம் வந்து இந்த GNZ11 அப்படின்ற இந்த கேலக்சியை அது சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டத்தை பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த பிளாக் ஹோலை சுற்றி எக்கச்சக்கமான கேஸஸ் இருக்குன்னாங்க பார்த்தீங்களா, இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. பட் இவங்க ஹீலியம் கேஸஸ் அதிகமாக இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம நியர் ஸ்பேக் மூலியமாக பார்த்துருக்கோம். ஸ்டார்ஸோட வகையில் பல ஸ்டார்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஃபஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டார், செகண்ட் பாப்புலேஷன் ஸ்டார் அண்ட் தேர்ட் பாப்புலேஷன் ஸ்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வகை பார்த்துருக்கோம், பட் மூணாவது வகை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் இதில் நம்ம பல ஸ்டார்ஸை பார்த்துருக்கோம். இந்த தேர்ட் ரேஞ்சில் வருது இல்லையா, தேர்ட் பாப்புலேஷன் ஸ்டார், அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது. பட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால இந்த ரெண்டு டீமுமே இந்த ஒரு இடத்துல ஒன்றா இருக்காங்க.
நாங்கள் ஃபியூச்சரில் இந்த டெலஸ்கோப் வச்சு இந்த GN Z11 அப்படின்ற இந்த கேலக்ஸியை நம்ம ரொம்ப அதிகமாக பார்ப்போம். இதை நம்ம ரொம்ப ஊற்று பார்க்குறதுனால மூணாவது ரகமான அந்த தேர்ட் பாப்புலேஷன் ஸ்டாரை பற்றி அதிகமான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இதோடைய முந்தைய ஒரு காலப்பயணம் சொல்லுவோமா, இதை நம்ம முந்தைய பார்வையை தான் பார்க்குறோம். மேபி இந்த கேலக்ஸி இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம், அழிஞ்சிருக்கலாம், அழியம்பிருந்து மேபி வேறு கேலக்ஸியோட கொள்ளையிடாகி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேலக்ஸியாக உருவாக இருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஒருவேளை இந்த கேலக்ஸியில் நம்ம மனிதர்கள் மாதிரி ஒரு சில உயிரினங்கள் உருவாக இருக்கலாம், அவங்க எவாலுவேட் ஆகி வேறு கேலக்ஸியை நோக்கி போயிருக்கலாம், நம்ம எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். பட் இந்த ஜேம்ஸ் வெப் அந்த கற்பனைக்கு எல்லாமே விதப்போடுற ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. வெப் டெலஸ்கோப் மூலியமாக நம்ம கேலக்ஸியை பார்த்தது ஒரு நல்ல விஷயந்தான். பட் நம்ம சூரிய குடும்பத்தில் பல கிரகங்களில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை அந்த தகுதி இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்ந்து பார்த்தோம்னா நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பூமியிலிருந்து நம்ம ப்ராக்சிமா சென்டாரி பி வரைக்கும் போவோம், ஒவ்வொரு நாளைக்கும் வாழ்ந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நெடிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அதுக்கான டிக்கெட் இப்போது ஐக்கரில் ஷோ ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் மெஸ்மரைஸ் ஆவீங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை உங்களோட மீது நாங்கள் மூவ் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீரோ வீடியோ பாய். மரம் நடப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.